திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். சார்வரி வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு, அதாவது எந்த பரிகாரங்களும் இல்லாமல் எந்த செலவுமே இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களையும் எப்படி ஆக்டிவேட் செய்வது, அதாவது எப்படி வலிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து என்னோடய ஓன் சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போது மேசராசிக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மேஷத்துக்கு குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இது. 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காணப்போகக்கூடிய ஒரு காலமாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் மனநிலை, அதாவது உங்களுடைய மனம் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. தன வருவாய் நல்லா இருக்கும். ஏற்கனவே 9ஆம் இடத்துல குரு இருக்காரு, அது குரு இருந்திருந்தார், இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது சில பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ 10ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் மனநிலை மட்டும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உறவினர்கள் சொந்த பந்தத்துக்குள்ளையெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், உங்களுடைய புத்திரர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க. உங்களுடைய கடன், நோய் இதெல்லாம் விலகக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடம், அதாவது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்து குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து இந்த 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடந்திருக்குமோ இல்லையோ, உங்களோட தந்தைக்கும் உங்களோட பங்காளி உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடந்திருக்கும். இப்போ 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. தொழில், சொந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும் அதிக முதலீடு போட வேண்டாம். பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் குறையும். இருப்பினும் தொழிலில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் இது. அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகள்னால கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் போகிறக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பணியில் இருப்பவர்கள் முதலே வந்து ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பணி மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய அதிர்ஷ்டம் ஏற்படும். பொதுவாக வந்து இந்த மேச ராசிக்கு இந்த 10ஆம் இடத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நல்ல ஒரு பீரியடாக இந்த டைமில் உங்களுக்கு நல்லா வரப்போகிறாரு. அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு பொது பரிகாரங்கள் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு வேலை செய்யும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.